ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சம்மரில் இருக்கும் சம்மரில் இருக்க நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் தான் பாடி ஹீட்டாகட்டும் ரூம் டெம்பரேச்சரும் ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது நல்லா உடம்பெலாம் கசகசான இருக்கும் எப்படி அதை கம்மி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கான சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் மெயினாக சம்மரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்லாக இருப்போம் வந்து ஏர்லி மார்னிங்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஈவன் நைட் கூட கிடைக்காது நமக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ரம் ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி மேக்ஸிமம் செவன் அது வைக்க தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் உங்களோட டோர் ஆகட்டும் விண்டோஸ் ஆகட்டும் அப்போ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்க மற்ற டைமில் க்ளோஸ் பண்ணி வைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன்ஸ் சீலிங் ஃபேன்ஸ் தான் வந்து எல்லா பக்கமுமே ஏர் சர்க்குலேட் பண்ணி மேக்ஸிமம் ரூமை வந்து கூலாகவே வச்சுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கிச்சன்லேயுமே பாத்ரூம்லேயும் இருக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் மேக்ஸிமம் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சூட்டை வந்து வெளியே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது என்னன்னா தென்னை ஓலை அப்புறம் பனை ஓலை எது கிடைச்சாலும் வந்து வீட்டு வீட்டுக்கு மேலே வந்து போடுங்க பச்சையாக இருக்கட்டும் காஞ்சதாகட்டும் வீட்டுக்கு வந்து மே ஓரளவுக்கு வந்து சூட்டை வந்து உள்ளே வர விடாது அது அப்படியே அப்சர்வ் பண்ணி திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும் அதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஜூட் க்ளாத் இங்கிலீஷ் ஜூட் கிளாத் வாங்க தமிழ்ல வந்து இது வந்து சணல் சணல் சாக்கும்பாங்க அந்த சாக்கை நினச்சி வீட்டு மேலே போட்டு அது ஓரளவுக்கு குடிங்க உள்ளே உள்ள கொடுக்கும் ஹீட்டாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தேவையில்லாம லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைங்க அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மாதிரி டிவி ஆகட்டும் ஈவன் சார்ஜர்ஸ் ஆகட்டும் யூஸ் பண்ணலைன்னா கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க ரூம் டெம்பரேச்சர் எப்படி நம்ம மெயின்டைன் நினைக்கிறோமோ அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரே ரொம்ப கூலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக நல்ல நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக குடிங்க கோல்டு ப்யூச்சாக குடிங்க கோகோனட் வாட்டர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்ஸ் நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க பாடியை டிஹைட்ரேட்டாக விடாதீங்க நல்லா லூஸ் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஈவன் உங்கள் கூட பெட்ஷீட்ஸ் வந்து காட்டன் பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அவாய்ட் பிளாக் பிளாக்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அதான் உச்ச நாளையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் நல்லா ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்கள் அது பா பாடி ஹீட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிஜியூஸ் பண்ணும் தேங்க்யூ